ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடனுடைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதிவுகள் தொடர்ந்து பண வரவுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய பதிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மூலிகை நிறைய நான் பிடிங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி மூலிகை பயணம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த லாக்டவுனில் ஒரு 10 நாட்களில் மூலிகையாக தேடி தேடி நிறைய விஷயமான மூலிகைகள்லாம் அதிசய மூலிகைகள்லாம் இருக்குது. இப்போது அதில் ஒரு எளிமையான மூலிகையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் ஊரில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஏன்னா அதிசய மூலிகைங்கிறது நிறையா இருக்குது, அவ்வளோ உங்களால் வந்து சரி பண்ண முடியாது, அவ்வளோ தேடி எடுக்க முடியாது. இது வந்து எளிமையான முறை சார். இன்றைக்கி அது இந்த மூலிகைகளை எதுக்காக பயன்படும் அப்படின்னு பாருங்கள். சரிங்களா, இந்த மூலிகை செடி ஈஸியாக நீங்கள் ரோட்டோரங்களில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். மூலிகை வேறு பாருங்கள், அந்த ஆணி வேறு அறாமல் லாஸ்ட்டு வரை தோண்டி எடுக்கணும் எப்போ மூலிகை எடுத்தாலும். சரிங்களா, இன்னுமே கீழே ஒரு இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு வரும், அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துருக்கோம் நிறையா பேர். அதெல்லாம் மஞ்சள் பூசி காப்பு கட்டி வச்சுருக்கு. சரி, இது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக 2 செடி கொஞ்சம் 2 இன்ச்சுக்கு முன்னாடியே இங்கே உடஞ்சிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 2 இன்ச்சுக்கு முன்னாடி. இன்னும் வந்து வேறு வந்து இந்த சைஸில் வரும், இந்த சைடில் தெரியுது இல்லைங்களா. இதை விட இன்னும் நைஸாக வரும். அப்படி நைஸாக வரக்கூடிய லெவல் வரைய கீழே அடி வேறு மண்ணோடு எடுத்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் சார். அப்போது அப்படி எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், மூலிகை எடுக்கும்போது சாப நிவர்த்தி பண்ணணும் ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப நிவர்த்தி பண்ணும்போது இந்த வேறு அறாமல் எடுக்கணும். ரெண்டாவது சாப நிவர்த்தி எப்படி பண்ணுறதுன்னா நிறையா வந்து வைத்தியர்கள்ட்ட கேட்டிங்க, நாமளே எளிமையான முறையில் சொல்கிறோம். ஒரு எலுமிச்சம் மூலம் பலி கொடுத்து அந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சு அல்லது ஊதுபத்தி மட்டும் காமிச்சு ஓம் சித்தர்கள் சாப்பிட்ணும் நசிச்சு தேவர்கள் சாப்பிட்ணும் நசிச்சு எவர்கிட்ட சாப்பிடணும்னு நசி நசி ஓம் மூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா அப்படின்னு சொல்லி 3 முறை சொல்லி அதுக்கடுத்து வந்து நீங்கள் இந்த மூலிகையை பிடுங்கலாம். மூலிகை சாப்பிட நிவர்த்தி மந்திரம் நிறையா இருக்குது. இது மட்டுமல்ல, அதுக்குண்டான கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான மந்திரங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்போ எது தேவையோ அப்போது அந்தந்த மூலிகைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் சார். இந்த மூலிகையை வந்து என்ன செய்யும் அப்படின்னா பண வரவை தரும். இப்போ பண வரவை எப்படி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையுடைய வேர் இருக்கு இல்லைங்களா, இந்த வேரை நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் எடுத்து பவுடர் பண்ணி மைப்பூல் அரைச்சி நெத்தியில் போட்டால் அல்லது வலது புருவத்தில் இப்படி தடவிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா, தொட்டக்காயமெல்லாம் ஜெயிக்கும், பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வேர் வந்து உங்களுடைய பர்ஸில், சரிங்களா, இதோட இந்த வேரை கட் பண்ணி கத்திரியில் கட் பண்ணாமல் கையிலேயே கட் பண்ணி உங்கள் பர்ஸில் பாக்கெட்டில் உங்கள் பீரோவில் அப்படி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும் சார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே வேலை வந்து உங்களுடைய வீட்டில் ஈசானிய மூலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குபேர மூலைக்கு நேர் ராச எதிர் மூலை எப்படி சொல்கிறோன்னா உங்களுக்கு வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவோம். சரிங்களா, வடகிழக்கு மூலை வந்து உங்களுக்கு ஈசானிய மூலை. அந்த மூலையில் இந்த வேரை வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னு வைங்க, இது நல்ல ஒரு வருமானத்தை பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் சார். அப்படியேப்பட்ட வேறு இது என்ன வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து விஷ்ணு கிரந்த. இது நல்லா நிறையா வீடியோவில் உங்களை காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் தாங்கி செடி வந்து வாடிருச்சு, வாடல் அடினு பாருங்கள், ஒரு கோபுரம் மாதிரியே மாதிரியே அடுக்கடுக்காக இருக்கும். அப்படியே இலைகள் விரிஞ்சு 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 அடுக்கடுக்காக கோபுரம் மாதிரி போகும், நேராக வளரும் இந்த செடி. சரிங்களா, இது கோபுரம் தாங்கி. இந்த கோபுரம் தாங்கியும் இந்த விஷ்ணுகரந்தையும் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் உங்கள் பர்ஸில் பாக்கெட்டில் வெள்ளிக்கிழமையில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது பண வரவு உங்களுக்கு கம்பல்சரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு அருமையான ஒரு எளிய பரிகாரம், நீங்கள் பயன்படுத்துங்க. சரிங்களா, மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேணாம், ஃபோன் பண்ணி எடுக்கலாட்டி அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க. ஏன்னா நிறையா கால்ஸ் வரதுனால எடுக்க முடியாது. பண வரவுக்கு இது எளிமையான முறையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் எடுத்து உங்கள் பர்ஸில் பீரோவில் ஈசான மூலையில் வச்சு பயன்படுத்துங்க. மீண்டும் உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவுகள் எந்த மாதிரியான பதிவுகள் வேணும்னு சொல்லி இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பதிவுகளை செய்கிறேன். சரிங்களா, அதுபோல் இதே மாதிரி கணவன் மனை விஷயத்துக்கும் வேறு தொழில் வளர்ச்சிக்கும் நிறையா வந்து இந்த மாதிரி மூலிகைகள் நிறையா இருக்குது. நம்ம நிறையா மூலிகைகள்லாம் காட்டிலேயே போய் நம்ம எடுத்து அங்கேருந்தே லைவாக பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த வாரத்தில் அந்த மாதிரி செய்வோம். இப்போ லாக்டவுனால் எல்லா இடத்துக்கும் ஒரு சில இடத்த தாண்டி நம்ம போக முடியல, இந்த லாக்டவுன் முடியட்டும் நம்ம போகலாம், போய் கண்டிப்பாக செய்வோம். நன்றி, வணக்கம்.